இன்னைக்கு வந்து ஸ்கின்னுக்கான ஒரு டிப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். கஸ்தூரி மஞ்சள் நிறைய பேருக்கு தெரியும். அந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து பவுடராக விற்குவாங்க கடையில், அது வாங்கி யூஸ் பண்ண வேண்டாம். கஸ்தூரி மஞ்சள் கொம்பு மாதிரி சந்தன குச்சி மாதிரி இருக்கும், அது வாங்கி நீங்கள் பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணு. ஒரு தக்காளி கட் பண்ணி ஒரு தக்காளி சாறு போதும், ஒரு டீஸ்பூன் போதும் பவுட்ரு கஸ்தூரி மஞ்சள். அதோட ஒரு தக்காளி சாஸ் வந்து நீங்கள் பேஞ்சு விட்டு அதை வந்து ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணி நைட்டில் அப்ளை பண்ணிட்டு வந்து தூங்கணும். மார்னிங் இது வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கின் பிரைட்னஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது வந்து எந்த கெமிக்கலுமே இல்லை, ஸ்கின் எந்த ப்ராப்ளமே இருக்காது. அந்த பிளாக் மார்க்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் போயிடும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் பால் காய வைக்கும்போது பால் மேலே அந்த பாலாடை வந்து இருக்கும், அந்த பாலாடையில் ஒரு கால் டீஸ்பூன் வந்து கஸ்தூரி மஞ்சள் அந்த பவுடர் வந்து போட்டு நல்லா கொஞ்சம் ஸ்கின்ல வந்து தேய்ச்சி விட்டிங்கன்னா ஸ்கின் வந்து ஷைனிங்காக இருக்கும். பாலில் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் வந்து மோஸ்ட்லி இருக்கும், அதனால் நீங்கள் வந்து ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இது வந்து ரொம்ப இயற்கையான ஒரு டிப்ஸ் தாங்க, இது வந்து செயற்கையெல்லாம் கிடையாது, ஸ்கின்னுக்கு எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. நீங்கள் ஒன்று யூஸ் பண்ணி பாருங்கள், ஒரு 10 days உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸ்கின் ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளத்துக்கும் இது யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ, ஒரு சிலருக்கு தெரியாதுல்ல, அதனால் நான் அதை போடுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும்.